ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன் இன்றைக்கு நம்ம அரிசி மாவில் சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பலைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு கப் கரெக்டாக இருக்கும் தண்ணி லைட்டா சூடானதும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருநூற்றம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போது சூடு பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மாஃப் நல்ல சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனப்புறமா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கையாலே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்து இதில் லைட்டாக கோட் பண்ணிடலாம் அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பிளேட் இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை கொஞ்சமாக அரிசி மாவு தூவி நல்லா பருத்திடலாம் இந்த மாதிரி நல்லா பருத்திக்கோங்க பிளேட் இல்லைன்னா சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் இப்போது கையில் நெய் அப்ளை பண்ணிடலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு சப்புட்ற மாதிரி சப்பிக்கலாம் நல்லா உருண்டையாக சப்பிக்கணும் அப்புறமா சைடு ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா மாவுமே இந்த மாதிரி பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்ல சூடாகணும் எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண பீசஸை போட்டுடலாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா பொறிஞ்சி வரும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சாதான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துருங்க எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றலாம் இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம மிளகா பொடி சேர்த்துடலாம் சாட் மசாலா பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு ஷேக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான அரிசி மாவு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம் வித் லவிங் காட் பிளெஸிங்ஸ் தேங்க்யூ பை பாய்